அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆல் அபவுட் இங்கிலீஷ் சீரீஸ். இதிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் ஃப்ரேசஸ், அதாவது தி காமன் ஃப்ரேசஸ் தட் வி ஆர் கோயிங் டு சீ டுடே இஸ் காமன் ஃப்ரேசஸ் ஃபார் ப்ரைஸ். விலை, விலை பற்றி, மலிவானது இல்லை ஜாஸ்தியானது, ரொம்ப காஸ்ட்லி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஆங்கிலத்திலே என்ன மாதிரிலாம் சொல்லலாம். அது நேட்டிவ் டச்சோட இங்கிலாண்டில் அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு 7-8 ஃப்ரேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். கூடுமான வரையிலே தமிழிலேயும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது புரிதலுக்காக. லெட்ஸ் டீல் வித் அ ஃபர்ஸ்ட் ஒன். இட் காஸ்ட் அ ஃபார்ச்சூன். அப்படின்னா சொத்தே அதுக்கு எழுதி வைக்கணும், அந்த லெவலுக்கு அது காஸ்ட்லி, சொத்தே பறிபுற அளவுக்கு. இட் காஸ்ட் அ ஃபார்ச்சூன், அந்த மாதிரி ஒரு விலை. அடுத்தது இட் காஸ்ட் அன் ஆர்ம் அண்ட் அ லெக் அப்படின்னு சொல்லலாம். பெருஞ்செலவு, உண்மையிலேயே பெருஞ்செலவு. இட் காஸ்ட் அன் ஆர்ம் அண்ட் அ லெக், நம்மள்கிட்ட இருக்கிற முழுவதையும் அது செலவு வைக்கக்கூடிய அளவுக்கு உள்ள பெருஞ்செலவு. இட் காஸ்ட் அன் ஆர்ம் அண்ட் அ லெக் என்று சொல்லலாம். தட்ஸ் அ ரிப் ஆஃப் அப்படின்னா பெரிய ரூபா கிழியும் போல இருக்க, பெரிய ரூபா கிழிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு தட்ஸ் அ ரிப் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் அ பிட் ப்ரைஸி, அது எல்லாருக்கும் புரியும், செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி, அது கொஞ்சம் விலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் அ பிட் ப்ரைஸி அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் குவைட் ரீசனபிள் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் குவைட் குவைட் ரீசனபிள் அப்படின்னு சொல்லலாம். அது மிகவும் நியாயமான விலை, நியாயமான விலை தான் அது அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் குவைட் ரீசனபிள் என்று சொல்லலாம். அடுத்ததாக வரக்கூடியது தட்ஸ் அ குட் டீல் அப்படின்னு சொல்லலாம். நல்ல விலைங்க அது, உண்மையிலேயே நல்ல விலை அப்படி இல்லை, நல்ல விலை. ஏப்பா நல்ல விலை அப்படின்னாக்கா அது ரொம்ப காஸ்ட்லின்னு அர்த்தம், நல்ல விலை தான். தட்ஸ் அ குட் டீல், நல்ல விலை, நியாயமான விலை அப்படிங்கிற மாதிரி. தட்ஸ் அ குட் டீல், நல்ல விலை, உங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடியது தான் அது அப்படின்ற சென்ஸில் தட்ஸ் அ குட் டீல் அப்படின்னு சொல்லலாம். இட் வாஸ் அ ரியல் பார்கைன், உண்மையிலே இது பேரம் தான், நல்லா பேரம் பேசி சீப்பாக வாங்கிட்டீங்க அப்படிங்கிற இதில் இட் வாஸ் எ ரியல் பார்கைன் அப்படின்னு சொல்லலாம். த ஃபைனல் ஒன் இஸ் இட் வாஸ் எ டர்ட் சீப், ரொம்ப மலிவு, ரொம்ப மலிவு, சீப்பாக வாங்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு இட் வாஸ் எ டர்ட் சீப் என்று சொல்லலாம். நாளைக்கு வேறு ஒரு விஷயத்தோடு சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஆல் அபவுட் இங்கிலீஷ். Thank you for watching this video. Bye-bye.